வெல்கம் பேக் டு கிரக்கிங் கியூப்ஸ். நான் உங்கள் நண்பன் ஃபயாஸ். நம்மளோட சேனல்ல ரூபிக்ஸ் கியூப்ஸ் அண்ட் டிஃப்ரெண்டான பசங்கலாம் எப்படி சால்வ் பண்ணுறதை பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம சேனல்ல செக் பண்ண போறது இந்த ஆரஞ்ச் கியூப், அதாவது ஃப்ரூட் சீரிஸோட அடுத்த அன்பாக்சிங் தான் பார்க்க போறோம். ஸோ ஆல்ரெடி ஃப்ரூட் சீரிஸோட அன்பாக்சிங்ஸ் நிறைய போட்டிருப்போம். ஆப்பிள், பனானா, லெமன் அப்படி சொல்லிட்டு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பசில்ஸ் அதாவது ரூபிக்ஸ் கியூப்ஸ்ல இருக்கு. அதை பத்தின டீடைல்டான அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ வந்து நான் போட்டிருந்தேன். ஸோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, செக் பண்ணிட்டு வந்துருங்க. ஸோ இப்போ இந்த கியூபோட அதாவது ஆரஞ்ச் கியூபோட ஃப்ரூட் சீரிஸ் அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ தான் பார்க்க போறோம். ஸோ என்னடா இது ஃப்ரூட் சீரிஸில் எவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ் டோட்டலாக 6 டைப்ஸ் ஆஃப் வெரைட்டிஸ் இருக்குது. ஸோ அதாவது 2-3 அன்பாக்சிங் வீடியோ உங்களுக்கு காத்துட்ருக்கு. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான பசில்ஸ் அண்ட் ரூபிஸ் கியூப்ஸ் ட்ரிக்ஸ்லாம் நீங்கள் தமிழ்லேயே தெரிஞ்சிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, மறக்காமல் கிராக்கிங் கியூப்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்கள் எதையும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஓகேவா? ஸோ இந்த அன்பாக்சிங்க்கு வந்து ஜஸ்ட் கியூப் எப்படி இருக்குது அண்ட் இதோட ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போகிறோம். இதோட கம்ப்ளீட் சொல்யூஷன் எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்றத இன்னொரு நெக்ஸ்ட் வீடியோவை நான் அப்லோட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ நார்மல் 3x3 ரூபிஸ் கியூப்ஸ் எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ இது எப்படி இருக்கும் அப்படின்றது 4x4, 5x5 அப்படி நம்பர்ஸில் இருக்கும். பட் இப்போதைக்கு நம்ம ஷேப்ஸில், டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் சால்வ் பண்ணி அன்பாக்சிங் வீடியோஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இதுக்கான கம்ப்ளீட் சொல்யூஷன் உங்களுக்கு 1x1 வரும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த கியூப் அன்பாக்சிங் பண்ணி பார்த்துலாமா? வாங்க வீடியோக்கு போயிடலாம். அன்பாக்சிங் பண்ணுறதுக்கு முன்னாடி நார்மல் பாக்ஸோட குவாலிட்டி செக் பண்ணலாம். ஸோ இந்த வட்டியும் பாக்ஸ் பர்ஃபெக்டாக அந்த ஆரஞ்ச் சீரிஸ், அந்த ஃப்ரூட் சீரிஸோட ஆரஞ்ச் கியூப் அவங்கள்ட்ட தான் வந்திருக்கு. ஸோ பாக்ஸ் பக்காவாக பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ பாக்ஸ்லேயே உங்களுக்கு அந்த ஆரஞ்சோட லுக்கு தெரியும் எப்படி இருக்குது அப்படின்றது. சேம் லைக் இந்த ஆரஞ்ச் கியூப் இன்ஸ்பைர் யுவர் கிரியேட்டிவிட்டி. ஸோ கிரியேட்டிவிட்டியாக யூஸ் பண்ணி தான் இதை சால்வ் பண்ணி இதை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ சேம் லைக் இப்போது ஆரஞ்ச் கியூப் நம்ம கொண்டு வந்திருக்கோம்னா பீச் அண்ட் பியர் அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸில் இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம அடுத்து 1x1 பார்க்கலாம். அண்ட் இந்த கியூப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி யூஸ் ஆகுதுன்னா 360 degrees ரொட்டேஷன் அண்ட் டீகம்ப்ரெஷன். ஸோ உங்களோட மைண்ட் நல்லா வேலை செய்யும், அஸ் வெல் அஸ் ஃபிங்கர் மோஷன். ஸோ ஃபிங்கரை வந்து எவ்வளோ ஸ்பீடாக ரொட்டேட் பண்ணுறோம் அப்படின்ற கான்செப்ட்லாம் இருக்குது. ஸோ இதில் என்ன ஸ்பெசிஃபிக்காக கொடுத்துருக்காங்க, ஸ்பெசிஃபிகேஷன் கலர்ஸ் அண்ட் கண்டென்ட் மே வேரி ஃப்ரம் இல்லுஸ்ட்ரேஷன் அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அபோவ் 3+ ஏஜ் பீப்பிள் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஸ்பெசிஃபிக்காக வார்னிங் கொடுத்துருப்பாங்க, செக் பண்ணிங்க, ஸ்மால் பார்ட்ஸ் நாட் ஃபார் சில்ட்ரன் அண்டர் 3 இயர்ஸ். ஸோ மற்றபடி மேட் இன் சைனா அண்ட் டிஃப்ரெண்ட் டேட்டரியில் கொடுத்துருக்காங்க. ஸோ 3+ ஏஜ்னா நம்ம நார்மலாக 5+ ஏஜ் தான் சஜஸ்ட் பண்ணுவோம். ஸோ நார்மலாக நீங்களும் 5+ ஏஜ் பீப்பிளுக்கு இது தரம் வாங்கி கொடுக்கலாம். ஸோ ப்ரோக்கன் பண்ணாமல் அவங்க வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா இருக்கும். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான பசிலாம் அவங்க செய்யும் போது அவங்களோட மைண்ட் கோஆர்டினேஷன், அவங்களோட மைண்ட் எப்படி ஸ்பீடாக வேலை செய்யுது, ஹேண்ட் கோஆர்டினேஷன் இது எல்லாமே அவங்க லேர்ன் பண்ணிப்பாங்க. ஆஸ் வெல் அஸ் லாஜிக்கல் திங்கிங், எப்படி நம்ம இதை சால்வ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு லாஜிக்கல் திங்கிங் அவங்களுக்கு அவுட் ஆஃப் பாக்ஸில் மைண்ட் வேலை செய்யும். ஸோ அப்படின்ற பட்சத்தில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கிட்ஸுக்கு. ஸோ தாராளமாக நீங்கள் வாங்கி கொடுத்து ட்ரை பண்ணலாம். இதுக்கான கம்ப்ளீட் சொல்யூஷன் நம்ம சொல்லி கொடுத்தாலும் கிட்ஸ் அவங்க ப்ராக்டிஸ் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு நல்ல நாலேஜ் கிடைக்கும். ஸோ அதனால் மறக்காமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான பசில்ஸ் அண்ட் ரூபிஸ் கிப்ஸ் ட்ரிக்ஸ் எல்லாம் நீங்கள் கிட்ஸ்க்கு வாங்கி கொடுத்து அவங்கள நீங்கள் என்டர்டெயின் பண்ணிக்கலாம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ வாங்க வெடி போட்டுடலாம். ஓகே, இப்போ அந்த கியூப் அன்பாக்சிங் பண்ணி காட்டுறேன். ஸோ அன்பாக்சிங் பண்ண இந்த இடத்துல லைட்டாக டேர் ஆகிடுச்சு. ஸோ நோ ப்ராப்ளம். ஸோ உள்ளக்க சூப்பராக கொடுத்துருக்காங்க ஆரஞ்சு ஃப்ளேவர். ஸோ வேற லெவலில் இருக்குது ஆரஞ்சு, உங்களுக்கு தெரியுதா? ஸோ நியர்பை ஆரஞ்சோட லுக் அப்படியே கொடுத்துருக்காங்க, ரிஃப்ளிகேட் ஆகுது. அடிஷ்னலாக உள்ளக்கு ஒரு கியூப் கியர் 100% ஜென்யூன் ப்ராடக்ட் அப்படி சொல்லிட்டு cubelolo.com நம்ம வாங்கியிருந்ததுனால பர்ஃபெக்டாக கொடுத்துருக்காங்க. பட் இந்த ஆரஞ்ச் ஃப்ளேவரோட லுக் வேற லெவல். ஸோ ஜஸ்ட் டாப் ஆங்கிள் அண்ட் பாட்டம் ஆங்கிள் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ ஒரு எக்ஸாக்ட் ஆரஞ்ச் லுக்கை தான் இது ப்ரொவைட் பண்ணுது. ஸோ நம்ம ரொட்டேஷன் பண்ணுறது எப்படின்றத பார்த்தா ஸோ சூப்பராக இருக்குது ஆரஞ்சோட லுக்கு. ஸோ ஆரஞ்ச் கியூப் இப்படி இருக்குன்னு நான் எதிர்பார்க்கல, பட் பர்ஃபெக்டாக இருக்குது எல்லாமே. ஸோ சேம் லைக் உங்களுக்கு பீசஸ் எல்லாமே கட் பண்ண மாதிரி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ இந்த இந்த பீசஸ் கட் பண்ணதை வச்சு தான் நம்ம ரொட்டேட் பண்ணி சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் இதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்றத கம்ப்ளீட்டாக இன்னொரு வீடியோ நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த ஆரஞ்சோட பாட்டம் அண்ட் டாப் லேயர் இப்படி டர்ன் பண்ணுற மாதிரி இல்லை, பட் இப்படி டர்ன் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ சேம் லைக் ஐ திங்க் மாஸ்டர் ஆஃபீஸ் கியூப்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நம்மளோட சேனல் ஆல்ரெடி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ பார்க்காதவங்க வீடியோ இந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதையும் செக் பண்ணி பாருங்கள். இந்த மாஸ்டர் ஆஃபீஸ் கியூப் ஸோ இது எப்படி இருக்கும் அப்படின்னா சேம் லைக் 3x3 கியூப் தான். 3x3 கியூப் இப்படி இருக்கும் ஸ்கொயர் ஷேப்பில், பட் இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஷேப்பில் இந்த மாதிரி ஆங்கிள் மாற்ற மாதிரி இருந்தால் இது மாஸ்டர் ஆஃபீஸ் கியூப். ஸோ இதே கான்செப்ட் தான் இது இருக்குன்னு நினைக்கிறேன் இப்போது, ஏன்னா இந்த டேரக்ஷனில் தான் இது டேர்ன் ஆகுது. ஸோ மிடில் லேயர், அப் லேயர் அண்ட் டவுன் லேயர் அந்த கண்டிஷனில் இருக்குது. ஸோ பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ சூப்பர் கியூப் மாதிரி தான் தெரியுது. ஸோ ஜஸ்ட் ரொட்டேஷன் பண்ணி பார்த்துலாம் இதோட வியூ எப்படி இருக்குன்றதையும் சொல்லிடலாம். ஸோ உங்களுக்கு ரொட்டேஷன் பண்ணும்போது சவுண்டு கேட்குதா? ஸோ டிஃப்ரெண்ட் கேட்டகரியில் இருக்கிறதுனால ஜஸ்ட் செம்மையாக ரொட்டேட் ஆகுது ஒவ்வொரு பீஸும். ஓகே, சூப்பர், சூப்பராக ரொட்டேட் ஆகுது. ஸோ வேறு லெவலில் இருக்குது கியூபு. ஸோ ரொட்டேஷன் பக்காவாக இருக்குது. அண்ட் ஸோ இப்போ கியூப் நம்ம கம்ப்ளீட் ஸ்கிராம்பிள் பண்ணிட்டோன்னு நினைக்கிறேன். எஸ், கம்ப்ளீட் ஸ்கிராம்பிள் ஆகிடுச்சு. எஸ், இந்த பீஸ் இங்கே வரணும். ஓகே, இதோட கம்ப்ளீட் சொல்யூஷன் என்னோட நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். கண்டிப்பாக இதோட சொல்யூஷன் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறேன், ஏன்னா இது
ஃபஸ்ட் டைம் நான் ப்ரொவைட் பண்ணுறேன் இப்போ வாங்கியிருக்கிறதுனால இதோட கம்ப்ளீட் ரொட்டேஷன்ஸை பார்த்துட்டு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஏன்னா க்யூப் வேறு லெவலில் இருக்குது, ஸோ ரொட்டேஷன் சூப்பராக இருக்குது. ஸோ நம்மளோட ரேட்டிங்ஸ் என்ன அப்படின்னா, அவுட் ஆஃப் 10, எஸ் ஷுர் நீங்களே சொல்லியிருப்பீங்க, அவுட் ஆஃப் 10 நம்ம 9 கொடுக்கலாம். ஸோ அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ க்யூப் வேறு லெவலில் இருக்குது. இதோட கம்ப்ளீட் சொல்யூஷன் அண்ட் டியூட்டோரியல் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ அண்டில் இந்த மாதிரி டிஃப்ரெண்டான பசல்ஸ் அண்ட் வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், ஹேவ் அ நைஸ் டே.